ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட் மூவி டு வாட்ச் இந்த சேனலில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மூவிஸ்லாம் பிடிக்கும். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி ஒரு கொரியன் மூவி. இந்த மூவி நேம் ஐ சா த டெவில். இது ஒரு சைக்கோ அண்ட் த்ரில்லர் மூவி. இந்த மூவி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சைக்கோ மூவிஸ் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மூவி வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கொரியன் மூவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்த மூவி வந்து ஐ சா த டெவில். இந்த மூவி ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். மூவி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபியான்சே வந்து காரில் ஒரு இடத்துல நைட்டு வந்து மாட்டிகிட்ருப்பாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு ஆள் வருவார், அவர் தான் வில்லன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் சைக்கோ, சீரியல் கில்லரும் கூட. என்ன பண்ணுவார்னா, இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொலையும் பண்ணிவிடுவார். கொலை பண்ணிவிட்டு உடம்பு வந்து ஒரு ஒரு பாடி பார்ட்டையும் ஒரு ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருவார். அவர் வீட்டு பக்கத்துலனா ரிவரில் வந்து போட்டு வச்சுருவார். ஸோ இது என்ன ஆகுனா, அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டு. அவர் வந்து ஃபியான்சேவை காணோன்னு தேடும்போது இதை மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்கும், இங்கே வந்து நிறையா பாடி பார்ட் இருக்கும், வந்து பாருங்கன்ட்டு இவர் போய் பார்ப்பார். இது வந்து ஃபியான்சேன்னு தெரிஞ்சிடும். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆகிடும், யார் இதை மாதிரி பண்ணான்ட்டு. கண்டிப்பாக பழி வாங்கியே தீரணுன்ட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால இவருக்கு அங்கே இருக்கிற உள்ளேயே வந்து கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் இந்த கொலையை பண்ணியிருக்கக்கூடோன்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இவங்களாம் தான் இந்த ஏரியாவில் இருக்க சைக்கோஸு. ஸோ இவங்களை போய் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணுன்ட்டு. ஸோ இவர் வந்து ஒரு ஒருத்தரையாக வந்து தேடி போவார். தேடி போயிட்டு கடைசியில் வந்து வில்லனை வந்து கண்டுபிடிச்சிடுவார், இவர் தான் பண்ணியிருக்காருன்ட்டு. கண்டுபிடிச்ச உடனே இவர் வந்து உடனே கொலை பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்னா, வில்லனை அடித்து போட்டு அவர் உடம்புக்குள்ளே ஒரு சிப்பை வச்சுருவார். அந்த சிப்பை வச்சு இவர் வந்து வில்லன் போகிற இடத்துக்கெலாம் இவர் வந்து ட்ராக் பண்ணுவார். ட்ராக் பண்ணி இவரோட வேலையை என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொல்லணும். ஏன்னா வந்து இவரோட லவ்வரை வந்து அந்த மாதிரி தான் வில்லன் வந்து கொலை பண்ணியிருப்பார். அதனால் இவருக்கு வந்து ஈஸியான டெத்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ரொம்பவே சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ணுன்றத முடிவு பண்ணிடுவார். அதே மாதிரி தான் இவர் வந்து ஒரு ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா போவார், ஹீரோவோட காலை வெட்டுவார், வந்துடுவார், அதே மாதிரி பண்ணிகிட்ருப்பார். ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, வில்லன் வந்து ரொம்பவே வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவார். ஸோ செத்துட்டே தான் நினைப்பார். இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாமல் இவருக்கு தெரிஞ்சவரோட இடத்துக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அப்போ வந்து வில்லன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருக்க மாட்டார், சும்மா நடிச்சிட்ருப்பார். அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும், நம்ம உடம்புல ஒரு சிப்பு வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ என்ன பண்ணுவார், வில்லன் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த சிப்பை எடுத்துட்டால் நம்மளை ஒன்றும் ட்ராக் பண்ண முடியாதுன்ட்டு இவர் சிப்பை எடுத்துடுவார். அதுக்கப்புறம் வில்லன் எப்படி ஹீரோவை பழி வாங்குறாரு, கடைசியில் ஹீரோ எப்படி இந்த வில்லனை வந்து பழி வாங்குறாரு, இதுதான் இந்த என்டையர் ஸ்டோரியே. சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம், எந்த சீனுமே வந்து போர் அடிக்காது. ஸோ பாருங்கள், இந்த மூவியில் வந்து நடிச்சிருக்க ரெண்டு கேரக்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே கொரியன் மூவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட்டு. இவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், ரெண்டு பேரும் கொரியன் மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹாலிவுட் மூவி இண்டஸ்ட்ரி போய் அங்கேயும் மூவிஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் ஸ்டைலு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மூவியில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.